கொரோனா வைரஸோட இரண்டாவது அலை இதுவரைக்கும் யாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே மோசமானதா இருக்கு. இந்தியாவில பல மாநிலங்கள்ல ஆக்சிஜன் கிடைக்காம, மருத்துவமனையில இடம் கிடைக்காம, இறந்தவங்களை எரிக்க போதுமான வசதி இல்லாமன்னு கொரோனாவோட கோர முகத்தை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சூழல்ல தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மூலமா கொரோனாவை குணப்படுத்த முடியும்னு நிரூபிச்சிருக்காரு சென்னையை சேர்ந்த சித்த மருத்துவர் வீரபாபு. கொரோனா முதல் அலை அப்பவே பல பேரை குணப்படுத்தி சாதனை பண்ண இவரு இரண்டாவது அலையில காந்திய மக்கள் இயக்கத்தோட தலைவர் தமிழருவி மணியனையும் அவரது மனைவியையும் குணப்படுத்திருக்காரு. சித்த மருத்துவம் மூலமா கொரோனா குணமானதை பத்தி தன்னோட அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்துல அறிக்கைய வெளியிட்டிருக்காரு தமிழருவி மணியன். அதுல கொரோனா தமிழகத்துல வேகமா பரவ தொடங்கியதும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஓராண்டுக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வராம ரொம்பவே பாதுகாப்போட தான் இருந்தேன். இந்த வருஷம் ஜனவரி மாசம் முடிவுல கொரோனாவோட தீவிரம் குறைஞ்ச நிலையில ஈரோடு நிகழ்ச்சியில பங்கேற்றப்ப கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு. இதய அறுவை சிகிச்சையும் வாழ்வு மாற்றமும் செய்து கொண்ட என்னோட மனைவிக்கும் என்னால கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பொருளாதார வசதியற்ற நாங்க ஒரு அரசு ஆஸ்பத்திரியில தஞ்சம் அடைஞ்சோம். பரிசோதனைக்கு அப்புறமா எங்களுக்கு ஆரம்ப நிலையில தான் பாதிப்புன்னு சொல்லி சில மாத்திரைகளை கொடுத்து வீட்டுல தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி டாக்டர்கள் சொன்னாங்க. அவங்க பரிந்துரைய வேதமா ஏற்று 10 நாட்கள் இருந்ததுல எதிர்பாராத வகையில நோய் முற்றி போயிடுச்சு. இதையடுத்து சித்த மருத்துவர் வீரபாபு ஆஸ்பத்திரியில சிகிச்சைக்காக சேர்ந்தோம். மூக்குல ஆக்சிஜன் செலுத்தப்பட்ட நிலையில 13 நாட்கள் மரணத்தோட போராடினோம். மரணம் என் கண் முன்னால நிதர்சனமா நிழலாடுச்சு. அப்பதான் யாரையுமே களப்பலியாக்க விரும்பாம தேர்தல் களத்துல இருந்து ரஜினிகாந்த் விலகி நின்னது எவ்வளவு விவேகமான முடிவு அப்படின்றது தெளிவா புரிஞ்சுது. அது வரைக்கும் அவர் மேல எனக்கு இருந்த வருத்தமும் அப்பவே போயிடுச்சு. நான் பிழைச்சிடுவேன் அப்படின்ற நம்பிக்கைய நான் அப்ப இழந்துதான் இருந்தேன். சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல நிமோனியா காய்ச்சல் இருந்ததும் தெரிய வந்துச்சு. வீரபாபு மற்றும் அவருடைய குழுவினரின் தொடர் முயற்சியினால 2 வாரங்களுக்கு அப்புறமா நிமோனியா காய்ச்சல் குறைஞ்சு நான் பரிபூரணமா குணமடைஞ்ச உயிரே பிழைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த என்ன சாவோட கொடிய பிடியிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்தது சித்த மருத்துவம் தான். ஆனா சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி இதுக்கெல்லாம் அரசோட ஒத்துழைப்பு இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. காட்டுத்தீ போல கொரோனா பரவிட்டு வர இந்த நிலையில அரசு மருத்துவமனைகள்லயும் தனியார் மருத்துவமனைகள்லயும் போதுமான இடவசதி இல்லாத சூழல்ல நம் மண் சார்ந்த சிகிச்சைகள் பக்கம் அரசு தன்னோட கவனத்தை திருப்பணும். இனி வரும் காலங்கள்ல சித்தா ஆயுர்வேத மருத்துவம் பல்கி பெருக அரசு போதுமான நிதிய ஒதுக்கணும். சென்னை மாநகராட்சி உடனடியா சித்த மருத்துவமனைகளோட சேவைய பெருமளவுல பயன்பாட்டிற்கு கொண்டு வர முன் வரணும். ஆரம்ப நிலையில கவனிக்க தவறினா கொரோனா நம்மள சாகடிச்சிடும். வீடு திரும்பி 1 மாதமாகியும் நான் இன்னும் பழைய உடல்நிலைய பெற முடியல. தளர்ச்சியிலிருந்து இன்னும் முற்றிலும் விடுபட முடியல. வருமுன் காப்பதே விவேகமான ஒண்ணு. தடுப்பூசிய பயன்படுத்த தயங்காதீங்க. முகக்கவசம் அணியாம எங்கேயுமே போகாதீங்க. சமூக இடைவெளி ரொம்பவே முக்கியம். யாரோடையும் செல்ஃபி எடுக்க முயற்சி செய்யாதீங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டுல ஆவி பிடிக்க தவறாதீங்க. அவசியமா இருந்தா மட்டும் வெளியே போங்க. இந்த மாதிரி கொரோனாக்கான முன்னெச்சரிக்கைகளை சொன்னது மட்டும் இல்லாம நமக்கு நம்மளை விட்டா நல்ல துணை யாரும் இல்ல அப்படின்னு தன்னோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம வீரபாபு தங்கிட்ட இருந்து சிகிச்சைக்காக எந்த பணமும் வாங்கல அப்படின்றதையும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. சித்த மருத்துவம் தான் தன்னை முழுசா காப்பாத்துச்சுன்னு அதனாலதான் இப்படி பொது வெளியில தன்னோட நிலைய தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு தமிழருவி மணியன்.